விரல வைக்கிறதுக்கே இப்படி குளிர்றே. உடம்ப கொண்டு உள்ள வச்சா என்ன ஆகும்? விரச்சு விறகா போக வேண்டியதான். வெளியில இருந்து ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். என்னடா ஹீரோ ஜலக்கடையா? சோ அதனால வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. இந்த மசாஜ் ரொம்ப உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். உங்களை ஏஜ் பர்சன், அப்பா அம்மா, அப்புறம் ஐடி கம்பெனியில் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா யூ ஜஸ்ட் ட்ரை திஸ் மசாஜ். இட் வில் பி மோர் ப்ரொஃபஷனல் ஃபார் யூ அண்ட் ரொம்ப உங்களுக்கு உடம்புல இருக்க ஸ்ட்ரெஸ், உங்களுக்கு இருக்கிற கால் வலி, மூட்டு வலி ப்ராப்ளம்ஸ், தலைவலி எல்லாத்துமே வந்து நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் ஸ்ட்ரீம்லாம் எல்லா ஸ்ட்ரீமும் ட்ரை பண்ணுங்கள். சக்குசி பாத் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணீங்கன்னா சூப்பராக இருக்கும். She said she too young, don't want no man. So she gon' call her friends, now that's a plan. I just saw the sushi from Japan. Now yo bitch wanna kick it, Jackie Chan. She said she too young, don't want no man. So she gon' call her friends, now that's a plan. I just saw the sushi from Japan. Now yo bitch wanna kick it, Jackie Chan. Jackie Chan. I think you got the wrong impression about me back. About me back. Just cause they heard what hood I'm from. ஏன் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நானும் யாஸ்மினும் சேர்ந்து மசாஜ் எடுத்துக்கிட்டோம். ஸோ அவங்களும் வந்து வேறு லெவலில் என்ஜாய் பண்ணாங்க, நானும் வேறு லெவலில் என்ஜாய் பண்ணேன். ஸோ மசாஜ் கொடுத்த விதம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்ததுங்க. உண்மையாகவே என் உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வழிகளும் போயிடுச்சு. ஸோ அவங்களும் வந்து அந்த மாதிரி தான் ஃபீல் பண்ணாங்க. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து ஸ்விம்மிங் பூலுக்குள்ளே போகிறோம். விரலை வைக்கிறதுக்கே இப்படி குளிர்றேன், உடம்ப கொண்டு உள்ளே வச்சா என்ன ஆகும்? விரச்சு விறகா போக வேண்டியதான். வெளியில இருந்து ரொம்ப பதமா ஜாக்கிரதையா குளிக்கணும். என்னடா ஹீரோ ஜலக்கடையா? Now yo bitch wanna kick it, Jackie Chan. She said she too young, don't want no man. So she gon' call her friends, now that's a plan. இந்த நேரத்தில் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறேன். பிகாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8 மந்த்தாக எனக்கு வந்து பாடி பெயின் இருந்தது. அதுக்காக நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருந்தேன். ஸோ இதுக்கு சரியான சொல்யூஷன் வேணும்னு சொல்லி தேடிட்டு இருக்கும்போது தான் சன் ஃபேமிலி ஸ்பா பற்றி கேள்விப்பட்டேன். ஸோ சன் ஃபேமிலி ஸ்பாவில் வந்து மசாஜ் எடுத்துக்கினதுக்கப்புறம் எனக்கு எந்த ஒரு பெயினும் இல்லை, பாடி பெயினும் இல்லை, லெக் பெயினும் இல்லை. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். பிகாஸ் ஆஃப் அவங்களுடைய அந்த ட்ரீட்மெண்ட் வேற லெவலில் இருந்தது. ஸோ நீங்களும் ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணுங்கள். ஸோ டெஃபினட்டாக வந்து ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க அண்ட் ஒரே இடத்துல உட்காந்து வேலை செய்கிறவங்களுக்கு, அதுக்கப்புறம் வந்து நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஃபீல் பண்ணுறவங்களுக்கெல்லாம் வந்து இந்த இடம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் முக்கியமாக வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். Na 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 na